குர்பானி இறைச்சியை மாற்று மத அன்பர்களுக்கு வழங்கலாமா என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். தாராளமாக வழங்கலாம். குறிப்பாக ஹனஃபி மதுஹபின்படி அவ்வாறு வழங்குவதில் எந்த விதமான தவறும் இல்லை. இன்றைய சூழ்நிலையிலே சமூக நல்லிணக்கத்திற்கும் அது ஒரு வசதியான அமைப்பாக இருக்கிறது என்ற அடிப்படையில் குர்பானி இறைச்சியை மாற்று மத அன்பர்களுக்கும் வழங்குவது கூடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி ஆட்டை எடை போட்டு வாங்கலாமா என்று ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். வாங்கலாம், அவ்வாறு வாங்குவதிலே எந்த தவறும் கிடையாது. எடை போட்டு வாங்குவதும் அவ்வாறு விற்பனை செய்வதும் வாங்குவதும் ஜாயிஸ், அனுமதி அளிக்கப்பட்டது. இஸ்லாமிய அதாவது ஒருவரிடம் ஆடு வாங்கி குர்பானி கொடுக்கும் அளவுக்கு அவரிடத்திலே பண வசதி உண்டு. அதே நேரத்தில் வீட்டிலுள்ள ஒரு 4 பேருக்காக குர்பானி கொடுக்க நாடுகிறார். 4 பேருக்கும் ஆடு வாங்க கையிலே காசு இல்லை. இந்த நிலையிலே தனக்கு மட்டும் ஒரு ஆடு கொடுப்பது சிறந்ததா, அல்லது 4 நபர்களுக்கும் சேர்த்து ஒரு மாட்டிலே குர்பானி சேர்ந்து 4 பங்குகளாக கொடுப்பது சிறந்ததா என்று கேட்டிருக்கிறார். அடிப்படையை நாம் புரிய வேண்டும். யாருக்கு கடமையோ அவர் மட்டும் கொடுப்பது கட்டாயம். கடமை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது கட்டாயம் அல்ல. கடமை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது கட்டாயம் அல்ல. அந்த அடிப்படையில் அவர் தனக்காக ஒரு ஆடு அறுத்து குர்பானை கொடுத்தாலே போதுமானது. ஆடு அறுப்பதும் அவர் மீது எப்போது கட்டாயம் அப்படின்னு சொன்னால், அவரிடத்துல ஆடு வாங்குறதுக்கான காசு 15 ரூபா இருக்குது அப்படிங்கிறது அளவுகோல் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு அளவுக்கு அவரிடத்தில் பணம் இருக்கணும். இன்றைக்கி 612 கிராமினுடைய வெள்ளியின் மதிப்பு சுமார் ஒரு 48,000 ரூபாய் என்பது நான் கணித்த கணிப்பு. ஒரு 48,000 ரூபாய் அவர் கையில் இருந்தால் தான் அவருக்கு குர்பானி கொடுப்பதே வாஜிபு. ஒரு ஆடு வாங்குகிற காசு மட்டும்தான் வச்சுருக்கிறார், 15 ரூபா வச்சுருக்கிறார், அதுக்கு மேலே அவர்கிட்ட காசு இல்லை. இவருக்கு குர்பானியும் கடமை இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுத்தா கூடும், அவர் வாங்கி கொடுத்தா கூடும் என்பது வேறு விஷயம். 15,000 ரூபா மட்டும் வச்சுருக்கிறாரு, 15,000 ரூபாய்க்கு ஆடு கிடைக்குது, வாங்கி அறுத்தால் கூடும் என்பது வேறு. ஆனால் கட்டாயம் எப்போன்னு சொன்னால், 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பில் பணமோ கூடுதலான சொத்துக்களோ இருந்தால் கடமை. அது ஒரு 48,000 ரூபா மதிப்பு வருகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரி, இப்படி கடமையான ஒருத்தர் அவரிடத்துல ஆடாக கொடுத்தா தாம் பேரில் கொடுக்க முடியும், மாடாக கொடுத்தா ஒரு கடமை இல்லாத ஒரு 3 பேரையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவர் 2 விதமாகவும் செய்யலாம். கடமையான தனக்கு மட்டும் ஒரு ஆட்டை அறுப்பதும் கூடும். வீட்டில் கடமை இல்லாத நபர்களுக்கும் கூட்டு குர்பானியில் சேர்ந்தா அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கலாமே என்ற அடிப்படையில் அவர் மற்றவர்களுக்கும் கடமை இல்லாதவர்களுக்கும் கொடுத்தால் அதுவும் கூடும். இதில் எதுவும் தவறல்ல என்பதை புரிந்து கொள்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இறந்து போனவர்களுக்கும் கடமையானவர்கள் தங்களது குர்பானியை நிறைவேற்றிவிட்டு இறந்து போனவர்களுக்கும் குர்பானை கொடுக்கலாம் அவரிடத்திலே செல்வம் இருந்தால். ஒரு சகோதரருடைய ஐயம் என்ன, இறந்து போனவருக்கு குர்பானை கொடுப்பதால் நன்மை போய் சேருமா என்று. தாராளமாக போய் சேரும். ஏனென்று சொன்னால், கருத்து வேறுபாடு இல்லாத விஷயங்களில் ஒன்று நன்மை. எந்தெந்த நன்மைகள் இறந்தவருக்கு போய் சேரும்? அதிலே பொருள் ரீதியான வணக்கங்களுடைய நன்மை எல்லாமே இறந்தவருக்கு போய் சேரும். அந்த வகையில் குர்பானி என்பதும் பொருள் ரீதியான வணக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் குர்பானி அந்த பிராணியை அறுத்து அதனுடைய இறைச்சியை தர்மம் செய்கிறோம். இது வந்து பொருள் சார்ந்த வணக்கத்திலே கட்டுப்பட்டது. சஹாபாக்களுடைய காலத்திலும் இது இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 ஆடுகளை அறுத்தார்கள். ஒன்று தனக்காக, மற்றொன்று தன் உம்மத்தினர் அனைவருடைய நன்மைக்காக அறுத்ததாக ஹதீஸிலே வருகிறது. அலி ரதியல்லாஹு அவர்கள் தனக்காக ஒரு ஆடும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு ஆடும் அறுத்ததாக வருகிறது. எனவே அந்த வகையிலே இறந்து போனவர்களுக்காக ஆடு மாடு குர்பானிகள் கொடுப்பது அவர்களுக்கு பயன் தரும். வல்லாஹு அஅலம். அஸ்ஸலாமு அலைக்கும். பருவமடைந்த பிள்ளைகளுக்காக குர்பானி கொடுக்க வேண்டுமா என்று ஒரு சகோதரருடைய கேள்வி. அதாவது நாம் ஏற்கனவே சொன்னது போல், 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு
யாரிடத்தில் அவருக்கு சொந்தமாக இருக்கிறதோ, தாய் தந்தையர் அவர்களுக்கு சொத்து இருக்கிறது என்பதற்காக பிள்ளைகளுக்கு குர்பானை கொடுப்பது வாஜிப் அல்ல. கொடுத்தால் அது உபரியானது, அதில் நன்மை இருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் கொடுப்பது கட்டாயமல்ல. பிள்ளைகள் பேரில் பணமாக எதுவும் கிடையாது, சொத்தாக எதுவுமே கிடையாது. தந்தை செலவு செய்து வருகிறார் அவ்வளவுதான் என்று சொன்னால், இந்த தந்தை மீது அவருக்கு கொடுப்பது கடமை, பிள்ளைகளுக்காக கொடுப்பது கடமை இல்லை. அவர்கள் பேரில் தனியாக இந்த மதிப்பளவுக்கு பணம் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே கடமையாகும். அல்லாஹ்வால்.